வணக்கம். இன்றைக்கு கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் ஏற்படும் பாதிப்புகளையும் அவற்றை எவ்வாறு இயற்கை முறையில் சரி செய்வது என்பதை பற்றியும் பார்க்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினருக்கும் இரும்பு சத்து அவசியம் தேவைப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கு முன்பும் கர்ப்ப காலத்திலும் இரும்பு சத்து போதுமான அளவில் இருக்க வேண்டும். கர்ப்ப காலத்தில் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது மிக முக்கியம். வயிற்றில் வளரும் குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் பி போன்ற சத்துக்கள் அவசியம் தேவைப்படுகிறது. பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் தாயின் ஆரோக்கியத்தையும் வயிற்றில் வளரும் குழந்தையின் வளர்ச்சியையும் அதிகம் பாதிக்கும். கர்ப்ப காலத்தில் பெண்களின் உடலுக்கு வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகம் இரும்பு சத்து தேவைப்படுகிறது. தேவையான அளவு இரும்பு சத்து இல்லாத பொழுது உடலில் ஹீமோக்ளோபின் அளவு குறைந்து இரத்தச்சோகை ஏற்படுகிறது. கர்ப்ப காலத்தில் தொடர்ந்து இரும்பு சத்து பற்றாக்குறை, அதிக அளவு இரத்தச்சோகை இருந்தால் தலைவலி, முடிவுதிர்வு பிரச்சனை, மூச்சு விடுவதில் சிரமம், நெஞ்சுவலி, அடிக்கடி கோபம், மன அமைதியின்மை, இதய துடிப்பு அதிகமாக இருத்தல், அதிக சோர்வு, வெளிர் நிறம் கொண்ட கண்கள் மற்றும் நகங்கள் போன்ற அறிகுறிகள் ஏற்படும். மேலும் பிரசவத்தின் போது அதிக பாதிப்பையும் ஏற்படுத்திவிடும். கர்ப்பத்தின் போது 6 மாதம் வரைக்கும் இரத்தச்சோகையை சரி செய்யாமலேயே இருந்தால் குழந்தையானது குறைந்த உடல் எடையுடன் பிறப்பதற்கு காரணமாக அமையும். மேலும் குழந்தையின் மூளை வளர்ச்சி, எலும்பு மண்டலம் மற்றும் தசை வளர்ச்சியை பாதிக்கும். அது மட்டுமின்றி குறைப்பிரசவம் ஏற்படுதல், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, குழந்தை பிறந்த பிறகு அடிக்கடி நோய் தொற்றுக்களால் அவதிப்படுதல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு சராசரி அளவை விட சற்று குறைந்தால் அதை உணவு முறையிலேயே விரைவில் சரி செய்ய முடியும். ஆனால் மிக குறைவாக இருக்கும் பொழுதுதான் மேற்கூறிய பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் சத்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் இரும்பு சத்து, புரதம், ஃபோலிக் அமிலம், விட்டமின் பி, விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியமாகும். கம்பு, வரகு, ராகி, துவரை, பச்சை பயிறு போன்ற சிறுதானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள், முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, பசலைக்கீரை போன்ற அனைத்து வகையான கீரைகள், முட்டை, மெர்க்குரி சத்து குறைவாக உள்ள மீன் வகைகள், ஆப்பிள், அத்தி, மாதுளை, உலர் திராட்சை, பாதாம் பருப்பு, நெல்லிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற சிட்ரஸ் வகை பழங்கள் என ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் இரும்பு சத்தை உடலில் அதிகப்படுத்தி இரத்தச்சோகையை தடுத்து கர்ப்பிணிகளின் ஆரோக்கியத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். மேற்கூறிய இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.